ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த டாப்பிக்கில் பார்க்கப்படுறது, இந்த வீடியோவில் பார்க்கப்படுறது வந்து டீஃபார்ம்டு எச்எஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டு. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாலி டேம்பேஞ்சுன்னு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேன். சேம் அதே மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டு, டீஃபார்ம்டு எச்எஸ். எச்எஸ் எல்லாத்தையுமே ஒரு எச்எஸ்லாம் ஒரு சில ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எச்எஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீணாக போன மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும், ஓகேங்களா? அது வந்து காட்டு முட்டாக இருக்கும், ஒரு ரஃப் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சர்ஃபேஸ் கொஞ்சம் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன், அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட எட்ஜஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குது. இந்த எட்ஜஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரு இருரகுலர் ஷேப்பாக எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கிரிப்ட்டை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எங்கே போய் போகணும்னா ஸ்கிரிப்டில் போயிட்டு ரன் ஸ்கிரிப்ட் கொடுங்க. இப்போ இதில் போய் நான் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டேன். இங்கே டீஃபார்ம் டேஜஸ் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்களேன். டீஃபார்ம் டேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சி, ஓப்பனும் ஆகிடுச்சி, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பிக் இ பாலி செலக்ட் கான்டூர் எட்ஜஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. மினிமம் ஆங்கிள், மேக்ஸிமம் ஆங்கிள், டீஃபார்ம் ஆப்ஷன்ஸ், கிளிக் டு அனலைஸ் டோபாலஜி, பெவல் ஹைட்டு, பெவல் அவுட்லைனு, சாம்ஃபர் அமௌண்ட்டு, எட்ஜ் டிவிஷன், வெர்டெக்ஸ் ஆஃப்செட்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ பிக் இ பாலி ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இந்த இ பாலி ஆப்ஜெக்ட் வரல, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடிட் பாலியாக மாற்றி விட்டுருங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு பிக் இ பாலி ஆப்ஜெக்ட், செலக்ட் கான்டூர் எட்ஜஸ், கிளிக் டு அனலைஸ் டோபாலஜி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் மறுபடியும் சொல் கிரியேட் பண்ணுறேன். டிஃபார்ம் எட்ஜஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேனே, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இதோடைய செக்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். F4 அழுத்தி பாருங்கள், தெரியும் செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் போயிட்டு ரன் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். அந்த டீஃபார்ம்டு எட்ஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதை வந்து நான் எடிட் பாலியாக மாற்றிக்கிறேன், கன்வெர்ட் டு எடிட் பாலி மாற்றிட்டேன். இந்த பிக்கு சொல்லிவிட்டு இதை போயிட்டு பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணியாச்சு, பாக்ஸ் ஒன்று செலக்ட் ஆகிடுச்சி. செலக்ட் கான்டூர் எட்ஜஸ்லாம் வேணும்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜஸ் செலக்ட் ஆகிடுச்சி, ஓகே. நெக்ஸ்ட்டு மினிமம் ஆங்கிள், மேக்ஸிமம் ஆங்கிள் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. கிளிக் டு அனலைஸ். இப்போ இந்த பெவல் ஹைட்டு எவ்வளோ இருக்கணும், பெவல் அவுட்லைன் எவ்வளோ இருக்கணும், சாம்ஃபர் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும், எட்ஜ் டிவிஷன் எவ்வளோ இருக்கணும், வெர்டெக்ஸ் ஆஃப்செட் எவ்வளோ இருக்கணும், ரேண்டம் ஸ்பீடு சீடு ப்ரிவியூ அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கிளிக் டு அனலைஸ் டோபாலஜின்னு கொடுங்க, ஓகே. அது வரல, ஸோ லாஸ்டில் இருக்க பாருங்கள், டீஃபார்ம்டு செலக்டட் எட்ஜஸ் அப்படி கொடுத்து பாருங்கள். அந்த எட்ஜஸ் மட்டும் மாறி இருக்கு, ஓகேங்களா? ஓகே ஓகே, பல இது வேணா. இப்போ எல்லா எட்ஜும் செலக்ட் ஆகிருக்கு. எனக்கு இந்த எட்ஜு மட்டும், இந்த நான் செலக்ட் பண்ணியிருக்க எட்ஜு மட்டும் மாற்றினா போதுன்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டீஃபார்ம் செலக்டட் எட்ஜஸ் கொடுங்க, அது மட்டும் மாறிடும். ஏன் இப்படி வந்துருக்கு, ரிவர்ட் கொடுத்துருங்க. ரிவர்ட் கொடுத்துட்டு இந்த எட்ஜு மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த எட்ஜு மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பெவல் ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டேன். செலக்ட் டீஃபார்ம் எட்ஜஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எட்ஜு மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இதுதான் டீஃபார்ம் எட்ஜஸ். அதாவது எட்ஜஸை வந்து கொஞ்சம் ரஃபாக காமிக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பாயிண்ட் எல்லாத்தையும் மாற்றிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் டீஃபார்ம் எட்ஜஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட்டை கூட அப்ளை பண்ணுறேன். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.
இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் எடிட் பாலியாக மாற்றிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ரன் பண்ணணும் ஸ்கிரிப்டில் போயிட்டு. ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணால் தான் அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு அது ஒர்க் ஆகும். டிஃபார்ம்டு எட்ஜஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பிக் ஈபாலி ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் எடிட்டபிள் பாலியாக மாற்றிக்கோங்க. ஓகே மாற்றியாச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு பிக் ஈபாலி ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் ஆகும், செலக்ட் ஆகிடுச்சு டெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க, ஆங்கிள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ எட்ஜஸ் எந்தெந்த எட்ஜஸ்லாம் வேணும்னு கேட்குது, எட்ஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே இருக்க எட்ஜஸ்ஸு இல்லாட்டினா டாப் வியூவில் இல்லாட்டினா டாப் வியூவில் வச்சுக்கோங்க. நான் இங்கே இருக்க எட்ஜஸ் மட்டும் மாற்றிக்கிறேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். பெர்ஸ்பெக்டிவாக மாற்றிக்கோங்க. சில எட்ஜஸ் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு, அந்த எட்ஜ் மட்டும் அப்படி வேணும்னா கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் டு அனலைஸ் டோபாலஜி கொடுத்துட்டு டிஃபார்ம்டு செலக்டட் எட்ஜஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மாறி இருக்கும். அந்த எட்ஜஸ் மட்டும் பாருங்கள், பெவல் ஆப்ஷன்ஸ்லாம் ஒன்று கொடுத்தீங்கன்னா இந்த அந்த எட்ஜஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்க எட்ஜஸ் மட்டும் உங்களுக்கு அந்த ஒரு ரஃப் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இதுதான் டிஃபார்ம்டு எட்ஜஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.